ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு தரமான டிராகன் டைகர் ட்ரிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, அந்த ட்ரிக் நம்மளுக்கு இந்த ஒரு பெட்வின் அப்ளிகேஷனில் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக மஸ்ட் இந்த பெட்வின் ஆப்பை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒரு ஆப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஆப் பண்ணி வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மினிமம் பெட்டிங் ஜஸ்ட் வெறும் 1 ரூபா மட்டும்தான். ஸோ உங்கள் பேலன்ஸில் 1 ரூபி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு தரமான அப்ளிகேஷன். ஸோ உங்களால் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண முடியுமோ ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி மினிமம் பெட்டிங் 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா சொல்லிட்டு ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ ஸோ அந்த அமௌண்ட் நீங்கள் பெட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ மட்டும் இல்லை, 5 ரூபா கட்டலாம், 10 ரூபா கட்டலாம், 100 ரூபா கட்டலாம், 1000 ரூபா கட்டலாம், அப் டு நீங்கள் ஒன் பெட்டில் நீங்கள் 50,000 வரைக்கும் கட்டலாம். ஓகேவா? அந்தளவுக்கு தரமான அப்ளிகேஷன் பா. ஸோ உங்களுக்கு இந்த ஆப் கால் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டிராகன் டைகர் ட்ரிக்கை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி இந்த ஆல் ஆப்ஷன் மஸ்ட்டு மறக்காமல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ கைஸ், அதே மாதிரி வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நண்பா, உங்களுக்கு இந்த ஒரு பெட்வின் ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது ஜஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர், ஓடிபி, பாஸ்வேர்ட்லாம் போட்டு ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஸோ கேஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேஷ் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே இந்த ஒரு ஆட் கேஷ் ஆப்ஷன் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நண்பா, கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டு மினிமமாக ஒரு 7 லெவல் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக மஸ்ட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 லெவலாச்சு ஃபண்டுன்றதை ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. மினிமம் பெட்டிங் நீங்கள் 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2K அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ மினிமம் நீங்கள் 1,800 ருபீஸ் ரீசார்ஜ் வந்து பண்ணணும். மினிமம் பெட்டிங் 10 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, இதே நீங்கள் 1 ரூபா, 2 ரூபா சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ கம்மியான அமௌண்ட் நீங்கள் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆட் கேஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டு பேங்க் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்களால் பேமெண்ட் கம்ப்ளீட் சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் பேக் வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேலன்ஸில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா? இப்போது நான் வந்து இந்த ஆப்பில் வித்ட்ரா பண்ண என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன். ஸோ கேஸ், இது எல்லாமே என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஸோ நான் டெய்லி ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணுற என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஓகேவா? ஸோ இன்னிக்கூட பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,500 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ரா போட்டிருக்கேன். இப்போ தான் வித்ரா வந்து நான் போட்டேன். பார்த்தீங்கன்னா வித்ரா போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வித்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸில் பேமெண்ட் கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் உங்கள் பேலன்ஸில் 300 ருபீஸ் இருந்தால் போதும். ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக சொல்கிறேன்பா. இப்போ நம்ம ட்ரிக்கை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு டிராகன் டைகர் கேமை கிளிக் பண்ணிக்கலாம். நண்பா, அந்த ட்ரிக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம வந்து கேம் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கட்டும். ஸோ கடைசியில் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள், லாஸ்ட்டில். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் என்ன இருக்கோ ஸோ நீங்கள் அதுக்கு மேலே அங்கே பெட்ஸை ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டிராகன் இருக்குது. டிராகனில் 10 ரூபா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டில் என்ன இருக்கோ ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு மேலே அங்கே பெட்ஸை ப்ளேஸ் பண்ணணும். நண்பா, நம்மளுக்கு இதுதான் ட்ரிக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ 1st லெவலு லாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நீங்கள் 7 லெவல் வச்சு மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப தரமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 7 லெவல்ன்றது ரொம்ப மஸ்ட்டு. இப்போ நான் டிராகனில் 20 ருபீஸ் கட்டுறேன். பிகாஸ் நம்மளுக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிராகன் தான் நண்பா இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, நீங்கள் ட்ரிக்கை மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகேவா? உங்கள்கிட்ட 7 லெவல் இருக்குனாலே மேக்ஸிமம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஸோ எஸ் பாருங்கள், 2nd லெவலில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் டிராகன் தான் இருக்குது. டிராகனில் ஒரு 10 ரூபா. ஸோ நீங்கள் 10 ரூபா கட்டி உங்களுக்கு வின் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்படியே 2 மடங்காக தருவாங்க. ஸோ 10 ரூபா கட்டி வின் ஆச்சுன்னா உங்களுக்கு 20 ருபீஸாக தருவாங்க. ஸோ நீங்கள் டை பக்கம் பெட்லாம் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. சரியா? மைண்டில் வச்சுக்கோங்க நண்பா. ஸோ நம்மளுக்கு 1st லெவல் பார்த்தா லாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2nd லெவல் அகெயின் பாருங்கள், நமக்கு தான் டிராகன் தான் நண்பா இருக்குது. ஜஸ்ட் நான் டிராகனில் ஒரு 20 போட்டுக்கிறேன். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி ரெகுலராக ப்ளே பண்ணலாம், எப்படி நீங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணி ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்மளுக்கு இப்போ 2nd லெவல் லாஸ் ஓகேவா? இப்போ பாருங்கப்பா. ஸோ நம்மளுக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா ட்ரையாக தான் இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட 7 லெவல் ஃபண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் ப்ளே பண்ணுங்கள். 50 ருபீஸ் நம்ம தான் பெட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்ட 7 லெவல் ஃபண்ட் இருக்குன்னா நீங்கள் பயப்படாமல் ட்ரிக்கை படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே ப்ளே பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம்.
ஸோ கைஸ் தேர்ட் இதில் நான் வின் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி சூப்பராக ப்ராஃபிட்ஸ்ன்றதை நான் ஏர்ன் பண்ணலாம். இன்னும் லாஸ்ட் ஒரு வின்கிட்ட ஃபேஸ் பண்ணிடுறேன் இப்போ ட்ராகன் சரியா. இந்த ட்ரிக் நீங்கள் எப்பப்போ ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகே. ஸோ கைஸ் சூப்பராக தான் நான் வின் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் பேக் வந்துக்கிறேன். அன்பா இந்த ஸ்ட்ராட்டஜி மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஸ்ட்ராட்டஜி தான். நிறைய பேர் ப்ரோ நான் வந்து இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணலாமா கண்டினியூவாக ப்ளே பண்ணலாமா சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ நீங்கள் எந்த ட்ரிக் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து கண்டினியூ ப்ளே மட்டும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் நண்பா வரும். பிகாஸ் உங்களுக்கு கண்டினியூ ப்ளே என்றைக்குமே கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் நண்பா இருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக ப்ளே பண்ண வேண்டாம். ஸோ கண்டினியூவாக ப்ளே பண்ணாங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 hour ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்கள் ஒரு 15 minutes ப்ளே பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 5 hours மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ ஒரு 2000 rupees இன்வெஸ்ட் பண்ணல ஒரு நாளைக்கு நீங்கள் ஈஸியாக 500 rupees ஏர்ன் பண்ணாலே போதும் ஓகேவா. ஸோ ஒரு 2000 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு 500 rupees போதும் சரியா. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ப்ளே பண்ண வேண்டாம் ஓகே. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு அன்றைக்கி வித்ராவும் பண்ணிக்கலாம். வித்ராவான மேலே எந்த ஒரு வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கை நீங்கள் எப்போனா ப்ளே பண்ணலாம் பட் மேக்ஸிமம் நீங்கள் இந்த ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் 300 rupees ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா வித்ரா வந்து பண்ணிக்கலாம் ஓகே. ஒரு நாளைக்கு நீங்கள் 2K இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த 2K ஒரு நாளைக்கு நீங்கள் 500 rupees ப்ராஃபிட்ன்றதை தான் ஏர்ன் பண்ணிவிட்டு இந்த 500 rupees நீங்கள் அப்படியே அமௌண்ட் தான் நான் ஏர்ன் பண்ண இதுதான் வந்து பண்ணிக்கலாம் சரியா. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நண்பா ஓகே. ட்ரிக்கு போதுன்றாங்க இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மற்ற கேம்ஸ் சின்ன இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ட்ராகன் டேகருக்கு அடுத்து பாருங்கன்னா விங்கோ பார்த்தனா இருக்குது. விங்கோ மீன்ஸ் கலர் ப்ரெடிக்ஷன் சரியா. ஸோ நீங்கள் கலர் ப்ரெடிக்ஷன் ஆப்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி நம்ம கலர் ப்ரெடிக்ஷன் தான். ஸோ இந்த க்ரீனு ஒயலட்டு ரெட்டு ஸோ தெரியும் சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்கள் கலரில் மட்டும் இல்லை பிக் ஸ்மால் கூட ஜஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணலாம் பெட் பண்ணி ஓகேவா. ஜஸ்ட் நான் பேக் வந்துக்கிறேன். அதுக்கடுத்து என்ன இருக்குது ஜூ ரவுலட். ஸோ ஜூ ரவுலட் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆப்ஸில் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஸோ விருப்பம் இருந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரியும் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும்னா ஸோ இந்த கேம் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கேம் நண்பா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்து நண்பா ஸோ என்ன கேம்லாம் இருக்குது கிராஷ் தானே இருக்குது. கிராஷ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ராக்கெட் கேமு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 rupees கட்டி இந்த ராக்கெட் வந்து ஒரு 5 times போகுதுன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 50 rupees தருவாங்க ஓகே. இப்போ நான் 10 rupees கட்டியிருக்கேன் ஓகே. ஸோ கட்டியிருந்தா அப்படின்னா இப்போ பாருங்கன்னா நம்மளுக்குனா 4 times போகுது. ஸோ 4 times இப்போ பாருங்கள் 5 times சரியா. இப்போ நான் 10 rupees கட்டியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 50 rupees தந்துருப்பாங்க. 100 rupees கட்டியிருந்தேன் அப்படின்னா 500 rupees கிடச்சிருக்கும். இப்போ பாருங்கள் ஸோ சூப்பராக போயிட்டுருக்கு 8 times ஓகே. ஒரு 100 rupees கட்டியிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு 800 rupees ப்ராஃபிட்டு. ஸோ அந்தளவுக்கு தரமான கேம் நண்பா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக ஓகே. ஸோ இந்த கேம் பார்த்தினா நிறைய ட்ரிக்ஸ் தான் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். அடுத்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் சேப்பர். ஸோ எட்டி பார்க்கக்கூடாத ஒரு கேம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் அமௌண்ட்டை லாஸ் பண்ணுறது உறுதி தான் ஓகேவா. மற்றபடி நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ண வேண்டாம். இந்த ரெட் வெர்சஸ் பிளாக் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரெட் வெர்சஸ் பிளாக் ட்ரிக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இந்த கேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா. அதுக்கடுத்து நீங்கள் எந்த கேம் ப்ளே பண்ண வேண்டாம் நண்பா. ஸோ இந்த ஆப்பு வந்து ரொம்ப தரமான அப்ளிகேஷன். உங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை மஸ்ட் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே. ஓகே நண்பா தேங்க்யூ.